நீலகிரி மாவட்டம் ஜெகதளா பேரூராட்சியின் 7வது மாதாந்திர கூட்டம் தலைவர் பங்கஜம் தலைமையில் நடந்தது. மன்ற தீர்மானங்களின் மினிட் புத்தகத்தை காட்டுவதில்லை. அதிகாரிகளின் உடந்தையுடன் ஊழல் தலைவரித்து ஆடுவதாக கூறி திமுக கவுன்சிலர்கள் யசோதா, திலீப், பிரமீளா ஆகியோர் கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு பைப்பு உடஞ்சினா கூட ஒரு வாரம் இல்லாட்டினா ஒரு 10 நாள் பண்ணிடுறாங்க. ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரியலன்னா இவங்களுக்கு வந்து 10-15 நாள் தேவைப்படுது. ஒரு பஞ்சாயத்து பிளம்பர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அந்த வார்டுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு நான் ஒரு திமுக கவுன்சிலர் ஒரு என்னையவே வந்து ஒரு ஒரு கொஸ்டின் ஏதாவது கேட்டான்னா பழி வாங்கும் ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த தலைவரும் துணைத் தலைவரும். இதுல வந்து ஒரு பினாமி தலைவர் ஒருத்தர் இருக்கார் சார். இந்த பினாமி தலைவர் வந்து பஞ்சாயத்து விஷயத்துல மூக்கம் நுழைக்கிறதுனால எங்க எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்குது. இது வந்து நம்ம எங்க கட்சி தலைமை பிளஸ் மாவட்ட நிர்வாகி கலெக்டர் அனை எல்லாமே இந்த பஞ்சாயத்தை வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் வந்து உதவி பண்ணும். ஏகப்பட்ட ஊழல் எங்களுக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ஊழல் அப்புறம் உள்ள ஊழல் பிளஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அது இது வாங்குறது ஊழல் ஊழலும் இருக்கு. இதை வந்து எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணும்.